வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான பிளான்ட்டை பற்றி தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போல் புது புது வகையான செடிகளை பற்றியும் இன்டோர் வகை செடிகளை பற்றி நிறைய வீடியோஸ் நமக்கு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த நண்பர்களும் இனிமேல் பார்க்க போகிற நண்பர்களுக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் தான் அந்த செடியை நம்ம வைக்க போகிறோம். அதில் முன்னாடி நம்ம இந்த கொசு வலை பிளாஸ்டிக் ஷீட் இருந்தது பாருங்கள், அதை வச்சு நம்ம அந்த ஓட்டையில் மண் வெளியே போகாத அளவுக்கு நம்ம ஷீட்டை வச்சிட்டோம். இந்த மண் கலவை நம்ம ஆல்ரெடி ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டிஸ்க்காக போட்ட மண் கலவை தாங்க, அதே சேம் மண் கலவை தான். இந்த மண் கலவை எப்படி செய்யணுன்றது யாருக்காவது வீடியோ பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்குறேன், போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். இது என்ன பிளான்ட்டு நம்ம இன்றைக்கி புதுசாக வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டி தான். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிலோடென்ட்ரான் பர்ல் மார்க்ஸ் ஃபேண்டசி. பர்ல் மார்க்ஸ் ஃபேண்டசி இதோட பேர். இதோட மெச்சூர்ட் பிளான்ட் எப்படி இருக்கும்னா நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதோட மெச்சூர்ட் பிளான்ட் இந்த ஃபோட்டோஸில் இருந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு சின்ன பிளான்ட்டு தான், ஒரு நாலு லீஃப் தான் இருக்குது. இந்த சின்ன பிளான்ட்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதை நம்ம அப்படியே பிரித்து கவரை பிரிச்சுட்டு மண்ணில் நம்ம அழகாக வைக்க போகிறோம். வாங்க, பிரித்து மண்ணில் வச்சிடலாம். பாருங்கள், பிரித்தாச்சு. மண் கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்கா, பிளான்ட்டோட வேருக்கு ஏற்ற சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குதுங்க, அந்த வேர் கரெக்டாக உள்ளே உட்கார அளவுக்கு மண் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், நான் இதில் சென்ட்ரு பொசிஷனில் செடியை வைக்கலை, தள்ளி வச்சுருக்கேன். சென்டரில் நம்ம ஸ்டிக்கு ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ டைம் இல்லை, அதனால் ஸ்டிக்கு இன்னும் ரெடி பண்ணி வைக்காமல் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஸ்டிக்கு ரெடி பண்ணி நடுவில் வச்சு விட்றலாம். நான் ஸ்டிக்கு ரெடி பண்ணும் போது நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுறேன், எப்படி ஸ்டிக்கு ரெடி பண்ணி வைக்கணுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதில் சுற்றி நம்ம மண்ணை போட்டு அந்த செடி வேற மூடி விட்றலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் புது புது வீடியோஸ்லாம் வரப்போகுது. புது புது வகையான பிளான்ட்டெல்லாம் நம்ம வீடியோவில் சேனலில் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் வீடியோ கூட வர்றதா இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுங்க எங்களுக்கு. ஃபுல்லாக அந்த இதை சுற்றியும் நம்ம அழகாக மண்ணை போட்டு வச்சுட்டு இதுக்கு முதல்ல நம்ம உயிர் தண்ணி கொடுத்துடணுங்க. மண் போட்டு முடித்ததுமே முதல்ல உயிர் தண்ணி கொடுத்துடணும். அதே போல் அந்த நல்ல நேராக இருக்கா பிளான்ட்டுன்றதையும் செக் பண்ணி நல்லா நேராக வச்சு விட்டுறணும். பாருங்கள், அழகாக இருக்குது. இதோட மெச்சூர்ட் பிளான்ட்டு இன்னும் அழகாக இருக்குங்க. இதுக்கு தண்ணி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். ஸ்டிக்கு நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. சேல் வீடியோலாம் வரப்போகுது, அதையும் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.